ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு வறுவல் ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் சாப்ஸ். இது வந்து எது எதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், புளியோதரை, லெமன் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணால் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வந்து வழக்கமாக நம்ம வாழைக்காயில் பஜ்ஜி அந்த மாதிரி பொரியல் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் புட்டு அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணி ஒரு சாப்ஸ் பண்ண போகிறோம். அதற்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 1 கொத்து கருவேப்பிலை. இதான் இதற்கு செய்யறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்களுங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ் மாதிரி ரெடி பண்ணி வாழைக்காயில் நம்ம வந்து மீன் வறுவல் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அதாவது வந்து டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற மெத்தடுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் இதை வந்து ஒரு பொருத்தமான ஒரு ரெசிபியாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு செய்ய கூட இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாழைக்காயோட மேல் தோல் மட்டும் நான் வந்து பீலரால் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து அதை வெந்நீரில் வந்து நம்ம 3/4 பங்குக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. தோலோட கூட நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். நான் முதலே வந்து தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து வேக வச்சுக்கிறேன். நல்லா சூடாக இருக்கிற தண்ணீரில் நீங்கள் வந்து ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வாழைக்காய் நமக்கு 3/4 பங்குக்கு வெந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது அதோட அந்த வாழைக்காயோட அந்த க்ரீன் கலர் மாதிரி நமக்கு கலர் ஒரு மாதிரி மங்கன மாதிரி வரும். அதாவது அந்த அப்படின்னா வந்து நமக்கு வாழைக்காய் வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வெந்துருச்சு, 3/4 பங்கு வெந்துருச்சு. அதை வந்து சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நம்ம இதை வந்து கட் பண்ணி ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், நம்ம ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நேரமும் உங்களுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க. டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸாக நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு வச்சு அனுப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ வந்து வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து இதுக்கான மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து மண் பாத்திரம் தான். இது வந்து அந்த சூடு வந்து நமக்கு நல்லாவே சீக்கிரமாகவே ஏறிடும். நம்ம வந்து இதில் எண்ணெய் எதுவும் இல்லாமல் நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்தோம் இல்லைங்களா, அது மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துடலாம். ஹீட் வந்து நல்லாவே சீக்கிரமாகவே மண் பாத்திரங்கள் பழகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஹீட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் வந்து மிளகு சீரகம், வரமிளகாய் வறுத்துட்டு 5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நமக்கு வந்து ஃபுல்லாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூட்டோடு சேர்த்து கலந்து விட்டால் போதும். நமக்கு மெயினாக வந்து இந்த மிளகு சோம்பு இது வதங்கினா நமக்கு போதுமானது. மீதியெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் பேஸ்ட் மாதிரி. இதிலே வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் சேர்த்து இதோட கலந்து விடுங்க. இந்த சூட்டில் வந்து நம்ம 1-2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். தேங்காய் நல்லா வந்து வறுபட்டு அதோட பச்சை வடை போய் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இது சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயிலேருந்து எல்லாமே வந்து நிறமாறி வந்துருச்சு. இந்த மசாலா கலவையை நம்ம சூடு ஆறினதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கொரகொரப்பு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு காரம் இதில் இருக்கிறதே போதுமானது. அடுத்து வந்து உப்பு மட்டும் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு கொரகொரப்பாக இருக்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்ப கொரகொரப்பாகவும் வேண்டாம். இதோட வாழைக்காயோட ஒட்டுற அளவுக்கு கொரகொரப்பு பதத்துக்கு அரைச்சிட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் கலவையோட இந்த அரைச்ச மசாலா கலவை எல்லாத்தையும் சேர்த்து கைகளால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தவாவில் வந்து ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் எல்லா வாழைக்காய்களையும் நம்ம வந்து மீன் வறுவல் நம்ம எப்படி வறுத்து எடுப்போமோ அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து எண்ணெய் சூடாகட்டும், சூடாகிட்டு ஒவ்வொரு வாழைக்காயாக நம்ம எண்ணெயில் படுற மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து இந்த தவாவில் ப்ளேஸ் பண்ணிடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ரெண்டு பேட்சாக கூட இதை பொறித்து எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரே டைம் எல்லாத்தையுமே வந்து போட்டு பொறித்து எடுக்க போகிறேன். இன்றைக்கி அதுக்கான இடம் இருக்குது, இதுக்கு நிறைய இடம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் எல்லா வாழைக்காய்களையும் அதுக்கான இடத்துல நான் வச்சு வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க. எண்ணெய் பத்தலை அப்படின்னாலுமே வந்து மசாலா அதோடு ஒட்டிக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காரம், மிளகாய் காரம், மிளகு இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாழைக்காயில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிச்சமான ரெசிபி ஆகிடும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. மசாலாக்கள் உதிர்ந்தாலும் நமக்கு வந்து அது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். வாழைக்காயிலையும் அந்த டேஸ்ட் நல்லாவே நமக்கு கடித்து சாப்பிடும்போது நமக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லா கிடைக்கும். நீங்கள் இதோட வந்து இன்னும் உங்களுக்கு வந்து மசாலா வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு வந்து இப்படியே செஞ்சு பழக்கப்பட்டதுனால அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான வாழைக்காய் சாப்ஸ் ஈஸியான முறையில் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் தடவை சக்ரா இந்தியன் ஃபுட் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.